2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 2/5/2022 அன்று இந்தியாவிற்கான நெதர்லாந்து நாட்டு தூதர் மாடன் வான் டென்பர்க் அவர்கள் சந்தித்து பேசினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 2/5/2022 அன்று சமூக வலைதள பதிவில் இலங்கை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்காக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனிதாபிமான செய்கை அனைவராலும் பெரிதும் வரவேற்கப்படும் என்றும் நாடுகளுக்கு இடையே புரிதல் மற்றும் நல்லுறவை மேம்படுத்த உதவும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அனைத்து துறைகளிலும் நல்லெண்ணம் வளரட்டும் என்று பதிவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 2/5/2022 அன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புனித ரமலான் மாதம் முழுவதும் தங்கள் நோன்பு கடமையை ஆற்றி ஏழை எளியவருக்கு உதவிகள் புரிந்து அன்பு இரக்கம் கருணை ஈகை ஆகிய உயரிய பண்புகளை உலகுக்கு வெளிப்படுத்தும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த ரமலான் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் 2/5/2022 அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விழா நடைபெற்றது. கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் ராஜீவ்காந்த் ஏற்பாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். May 3, 2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 3/5/2022 அன்று இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் பொருளாதார சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உணவு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். இதற்கான ஒன்றிய அரசின் அனுமதியும் தற்போது கிடைத்துள்ளது. இதன் முதற்கட்டமாக தமிழ்நாட்டிலிருந்து 40,000 டன் அரிசி 500 டன் பால் பவுடர் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த சூழ்நிலையில் வாடும் மக்களுக்கு உதவிடும் வகையில் நல்லெண்ணம் கொண்ட அனைவரும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டிய தருணம் இது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட நன்கொடைகள் வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். May 4, 2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4/5/2022 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தாருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4/5/2022 அன்று சமூக வலைதள பதிவில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4/5/2022 அன்று தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறையின் தலைமை கட்டட கலைஞர் கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் செயற் பொறியாளர்கள் பயன்பாட்டிற்காக ₹2.38 கோடி மதிப்பிலான 7 புதிய சீருந்துகள் மற்றும் 22 புதிய ஈப்புகளை வழங்கிடும் அடையாளமாக 5 வாகனங்களை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 4/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் தா மனோ தங்கராஜ் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 4/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இலங்கையில் வாடும் மக்களுக்கு உதவிடும் வகையில் நிதியுதவி வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் திமுக சார்பில் ₹1 கோடிக்கான காசோலையை திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு அவர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 4/5/2022 அன்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பிரதிநிதிகள் சந்தித்து 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கியமைக்காகவும் 2022-23 ஆண்டில் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தமைக்காகவும் நன்றி தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4/5/2022 அன்று சட்டப்பேரவையில் பின்வாங்காத நம் முயற்சிகளின் விளைவாக ஆளுநர் அவர்கள் நீட் விலக்கு சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நீட் விலக்கு நம் சட்டமன்றத்தின் இறையாண்மை தொடர்பானது. ஒற்றுமையோடு குரல் கொடுத்து இறுதி வெற்றியையும் பெறுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து வரும் நீட் தேர்விலிருந்து நமது மாணவர்களுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இதன் மூலம் இதன் முதல் படியாக நாம் அனைவரும் இணைந்து இந்த மாமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் விலக்கு தொடர்பான சட்ட முன்வடிவை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யுமாறு கோரியதும்
அது குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டி விரிவாக விவாதித்து சில தினங்களுக்குள்ளாகவே மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கு ஏதுவாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்பி வைத்தோம். இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் சந்தித்து மேலும் தாமதமின்றி இந்த சட்டமனுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்வடிவிற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து குடியரசுத் தலைவர் அவர்களது அலுவலகத்தில் மனுவும் அளித்திருக்கிறார்கள். இந்த தொடர் முயற்சிகளின் பயனாக ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த நீட் விளக்கு சட்ட முன்வடிவின ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கு ஏதுவாக மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்ற தகவலை ஆளுநர் அவர்களின் செயலர் அவர்கள் சில மணி துடிகளுக்கு முன்பாக என்னிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீட் விளக்கு தொடர்பான நமது போராட்டத்தின் அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் அனைவரும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அமைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 4/5/2022 அன்று சட்டப்பேரவையில் திருவண்ணாமலை சம்பவம் குறித்து பேசியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த April 29 அன்று எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த அவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய நேரத்தில் திருவண்ணாமலை சம்பவம் குறித்து இந்த அவையினுடைய கவனத்திற்கு அவர் கொண்டு வந்தார். அதற்கு விளக்கமளித்து நான் பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னேன். உடற் கூராய்வு முடிந்ததற்கு பிறகு இந்த அவைக்கே அதை நான் தெளிவுபடுத்துவேன் என்று சொல்லியிருந்தேன். அது குறித்த தகவல் என்னவென்றால், திருவண்ணாமலை மதுவிலக்கு அமுலாக்க பிரிவினர் மதுவிலக்கு வழக்கு பதிவு செஞ்சு 26/4/2022 அன்று கைது செய்யப்பட்ட தங்கமணி கிளை சிறைச்சாலையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வலிப்பு ஏற்பட்ட காரணத்தால் 27/4/2022 அன்று மரணம் அடைந்திருக்கிறார். மரணம் குறித்து வழக்கு பதிவு செஞ்சு நீதித்துறை நடுவர் அவர்களால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உடற்கூராய்வு முடிக்கப்பட்டது. காவல்துறை வடக்கு மண்டல தலைவர், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இறந்தவர்களின் உறவினரிடம் நடந்த சம்பவங்களை எல்லாம் கூறி மருத்துவமனையில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை எல்லாம் காண்பித்து விளக்கி புலன் விசாரணை நியாயமாக நடத்தப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டு இறந்தவரின் உடலை உறவினர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை மாநில குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தங்கமணியை கைது செஞ்சு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய காவல்துறையினர் வேறு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். மாநில குற்ற புலனாய்வுத் துறையின் புலன் விசாரணை அறிக்கையின்படி அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். May 5, 2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பட்டதாரி நிர்வாக பயிற்சியாளர் பணிக்கு கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்யும் முடிவினை மாற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நபார்டு திட்டம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம், மாவட்ட கனிமவள நிதி ஆகியவற்றின் வாயிலாக ₹181.03 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 208 அரசு பள்ளி கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், குடிநீர் வசதிகள், கழிவறைகள், சுற்றுச்சுவர் மற்றும் மாவட்ட ஆசிரியர் மற்றும் கல்வி நிறுவன கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கவிமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள செல்வன் மா ருத்ரவேல் அவர்களுக்கு விருதினையும் பரிசுத் தொகையையும் சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்கி பாராட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று சமூக வலைதள பதிவில் 2023 இருந்து
ஹஜ் புனித பயணம் புறப்பாடு இடமாக சென்னை பரிசீலிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளமைக்காக ஒன்றிய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்களுக்கு நன்றி. இனிவரும் காலங்களில் எந்த சூழ்நிலையிலும் ஹஜ் புனித பயண புறப்பாடு இடமாக சென்னை இருப்பதை உறுதி செய்யுமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் 5/5/2022 அன்று அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு எளிதாக ஆங்கிலம் படிக்க பேச புரிந்து கொள்ள ஏதுவாக கூகுள் ரீட் அலாங் என்ற செயலியை பயன்படுத்துவதற்கென பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கூகுள் நிறுவனத்திற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் 5 நூல்கள் மற்றும் இளந்தளிர் இலக்கிய திட்டத்தின் கீழ் 23 சிறார் நூல்கள் என மொத்தம் 28 நூல்களை வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமரர் கல்கி எழுதிய மகத்தான நாவலான பொன்னியின் செல்வன் 5 பாகங்களாக முதல் முறையாக மலையாள மொழியில் ஜி சுப்பிரமணியன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூலினை வெளியிட்டார். இலங்கையில் வாடும் மக்களுக்கு உதவிடும் வகையில் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஜிஆர்டி ஜுவல்லரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் ஜிஆர் அனந்த பத்மநாபன், ஜிஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ₹50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார்கள். இலங்கையில் வாடும் மக்களுக்கு உதவிடும் வகையில் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மதிமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ அவர்கள் சந்தித்து ₹13.15 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 5/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான போக்குவரத்துத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 5/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 5/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று திருச்சிராப்பள்ளியில் 39வது வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் நடைபெற்ற தமிழக வணிகர் விடியல் மாநாட்டில் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 5/5/2022 அன்று திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக சாலையோர மரத்தை அகற்றும் போதும் மரம் விழுந்ததில் உயிரிழந்த இருவர் குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளார். May 6, 2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 6/5/2022 அன்று சமூக வலைதள பதிவில் வினைத்திற்பம் என்பதொருவன் மனத்திற்பம், கடுமையான நெருக்கடிகளின் போது ஒருவரின் மன உறுதி வெளிப்படும், விபத்தின் கால் எலும்புகள் முறிந்தாலும் நம்பிக்கையுடன் கற்கும் ஆர்வமும் முறியாமல் தேர்வுகளை எழுதி வரும் மாணவி சிந்துவை கண்டு பெருமிதம் கொள்கிறேன். தடைகள் வரினும் சோர்ந்து போகாமல் எதையும் முயன்று பார்க்கும் மன வலிமையை சிந்துவை பார்த்து மாணவர்கள் கை கொண்டு தேர்வுகளை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும். மீண்டும் வாலிபால் ஆட வேண்டும் என்ற சிந்துவின் ஆசையை நிறைவேற்ற தேவையான மருத்துவ செலவுகளை அரசை ஏற்கும் என தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 6/5/2022 அன்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் பயின்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் கன்னியாகுமரியில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியில் MBBS மருத்துவ படிப்பில் சேர்க்கை பெற்ற எஸ் தங்கப்பேச்சி மற்றும் குன்றத்தூரில் உள்ள மாதா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் BDS பல் மருத்துவ படிப்பில் சேர்க்கை பெற்ற எஸ் புவனேஸ்வரி ஆகிய மாணவிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பரிசு தொகுப்பினை வழங்கி வாழ்த்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 6/5/2022 அன்று 2022-23 ஆண்டிற்கான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் என் கயல்புள்ளி செல்வராஜ் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 6/5/2022 அன்று தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய மாநிலங்களின் பயன்மிகு ஆளுமைக்கான மையத்திற்கிடையே சென்டர் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், அரசின் கொள்கைகள் மற்றும் அதனை செயல்படுத்துவதில் தொழில்நுட்ப உதவி மற்றும் பகுப்பாய்வு உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையில் வாழும் மக்களுக்கு உதவிடும் வகையில் ஆண்ட்ரிட்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீதர் கோபாலன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ₹50 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 6/5/2022 அன்று தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் உறுப்பினர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள விஜயா தாயன்பன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
May 7, 2022. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2022 அன்று திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவை ஒட்டி கோபாலபுரத்திற்கு சென்று கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2022 அன்று ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2022 அன்று சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் தடம் எண் 29C பேருந்தில் பயணம் செய்து பெண்களிடம் இலவச பேருந்து பயண சலுகையின் பயன்கள் குறித்து கேட்டறிந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2022 அன்று ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஓயா உழைப்பின் ஓராண்டு, கடைக்கோடி தமிழனின் கனவுகளை தாங்கி என்ற காலப்பேழி புத்தகத்தையும், ஓயா உழைப்பின் ஓராண்டு, நிறைவான வளர்ச்சியில் நிலையான பயணம் என்ற ஓராண்டு சாதனை மலரையும் வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று 2022-23 நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று 2022-23 பொதுத்துறையின் கீழ் செயல்படும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னதாக அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7/5/2022 அன்று ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் அரசின் சாதனைகள் குறித்து உரையாற்றினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எனும் நான் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று இன்றோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையுடனும் உழப்பாங்குடனும் உழைத்திருக்கிறேன் என்கிற மனநிறைவோடு தான் இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தனி மனிதனின் வரலாற்றில் வேண்டுமானால் ஓராண்டு என்பது மிக நீண்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டின், மாநிலத்தின் வரலாற்றில் ஓராண்டு என்பது ஒரு துளிதான். துளி போன்ற இந்த ஓராண்டு காலத்தில் கடல் போன்ற விரிந்த சாதனைகளை செய்துள்ளோம் என்ற பெருமிதத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ் சமுதாயத்துக்காக நானும் பேராசிரியரும் உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் இந்த பணியை யார் செய்வார்கள் என்று கேட்பீர்களானால், இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிற தம்பி ஸ்டாலின் தான் அதனை செய்ய வேண்டும். சிறப்பாக செய்வார் என்று நானும் பேராசிரியரும் நம்புகிறோம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பெருந்தகவர்களும் என் மீது வைத்த நம்பிக்கையை இந்த ஓராண்டு காலத்தில் காப்பாற்றியிருக்கேன் என்ற மகிழ்ச்சியோடு தான் இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை மட்டுமல்ல, இந்த அவையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தவர்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 8 திசைகளும் வாழக்கூடிய எத்தனையோ லட்சோப லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்களை உருவாக்கியவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எங்களையெல்லாம் உருவாக்கிவிட்டு அவர் நிறைந்தபோது அவர் வகித்த கழக தலைவர் பொறுப்பு என்னுடைய தோளில் சுமத்தப்பட்டது. நான் கலைஞர் அல்ல, அவரை போல பேச தெரியாது, அவரை போல எழுத தெரியாது,
அவரை போல உழைக்க முயன்று பார்த்தேன் என்று அப்பொழுது நான் உறுதியளித்தேன். அந்த உறுதிமொழியை இந்த ஓராண்டு காலத்தில் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லும் துணிச்சலோடுதான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நூற்றாண்டு பழமை கொண்ட இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இத்தகைய மகிழ்ச்சிக்குரிய மனநிலையுடன் என்னை தலைநிமிர்ந்து நிற்க வைத்த கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே மாமன்றத்தில் நின்று முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அரங்கமே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அரங்கினுடைய வெளியே வாசலில் ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. காவலர்களிடம் கண்ணசைவில் என்ன என்று அண்ணா அவர்கள் கேட்டிருக்கிறார். காவலர்கள் அண்ணா அவர்களிடம் ஏதோ சொன்னார்கள். பேரவைத் தலைவருடைய அனுமதியை பெற்று அரங்கை விட்டு வெளியிலே போன முதலமைச்சர் அண்ணா அவர்கள் 5 நிமிடம் கழித்து உள்ளே வந்திருக்கிறார். தனது பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் என்னை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து எங்களது கழகத் தொண்டர்கள் வந்துள்ளார்கள். நான் இந்த அவைக்குள் நுழைவதற்கு காரணமான அவர்களை மதித்து வணங்கி வழி அனுப்பி வைத்துவிட்டு தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழ்நாட்டின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து என்னை இந்த மாமன்றத்திற்குள் இத்தகைய தகுதியோடு நிற்க வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அண்மையில் திருமணம் நடைபெற்ற தனது மகள் கத்திஜா ரஹ்மான் மற்றும் மருமகன் ரியாஸ்தீன் ஷேக் முகமது ஆகியோருடன் சந்தித்து வாழ்த்து பெற்றதோடு 10/6/2022 அன்று கும்மிடிப்பூண்டியில் நடைபெறவுள்ள தனது மகள் திருமண வரவேற்பு விழாவிற்கான அழைப்பிதழையும் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி அரசின் ஓராண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பத்தை பார்வையிட்டு அம்மணல் சிற்பத்தை வடிவமைத்த பத்மஸ்ரீ விருது பெற்ற மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பேரூரா தினம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் பொம்மபுரம் ஆதீனம் தவத்திரு சிவஞானபாளைய சுவாமிகள் தருமை ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் ஆகியோர் சந்தித்து பேசினர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை 7/5/2022 அன்று சமூக வலைதள பதிவில் மாநிலத்தில் நம் நல்லாட்சி ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு மாண்புமிகு ஆளுநர் தெரிவித்த வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகிற்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தார்.